ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாட்பாட் கிச்சன்ஸில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் மூணாவது தடவை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் இந்த மசால் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் கூடவே மீனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இந்த மசாலா எல்லாமே வந்து ஒரு கிலோ மீனுக்கான அளவில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டை தான் எல்லா மசாலும் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் மசாலா திரட்டுருக்கு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கடை மசாலா வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே மாட்டீங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமன் பிழிஞ்சிக்கலாம் நான் ஒரு கிலோ மீனால் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியாக மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஹாஃப் லெமன் சேர்த்திங்கனாவே போதும் சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் ஒரு லைட்டாக பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறக்காக தான் கடைசியாக வாஷ் பண்ணும்போது தயிர் சேர்த்து வாஷ் பண்ணுறோம் எப்போ நீங்கள் மீன் வாஷ் பண்ணிங்கனாலும் தயிர் சேர்த்து வாஷ் பண்ணுங்கள் எல்லா மசாலும் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எடுத்தோடனே தண்ணி சேர்க்க அந்த எலுமிச்சை மலை தண்ணியிலேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவே இந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்தோடையும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் மசாலா வந்து மீன் கூட ஒட்டாது தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் மீன் சேர்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மசாலால எல்லா மீனையும் சேர்த்துடலாம் எல்லா மீனும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா பெரட்டி விட்டுடலாம் எப்போவுமே மசாலா வந்து ஒவ்வொரு சைடாக தொடவாமல் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பெரட்டும் போது எல்லா பக்கமும் மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மீனில் எல்லா மசாலாவும் நல்லா புரட்டி விட்டாச்சு இந்த மாதிரி புரட்டி விடும்போது சைடில் இருக்க தோலை முதல் கொண்டு மசாலா நல்லா இறங்கியிருக்கோம் மீனை ஒரு பெரிய தட்டில் மாற்றி வச்சிடலாம் வெயிலில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் வைங்க வெயிலில் வைக்கல அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தாவே போதும் மசாலா நல்லா இறங்கிடும் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு மீனில் மசாலாம் நல்லா இறங்கிடுச்சு என்ன காய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மீன் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் மீன் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக வேகும் இல்லைனா மேலே மட்டும் சீக்கிரம் கரைஞ்சிரும் உள்ளே வந்து மீன் வெந்திருக்காது இந்த மீன்ன்னு இல்லை நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி வீட்டில் மசால் ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க உடனே திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக திருப்புங்க இல்லைன்னா மீன் உடஞ்சிரும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வேகணும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வடிகிறக்காக நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வைக்கிறேன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்தும் தோல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் மீதி இருக்க எல்லா மீனையும் இதே மாதிரி எடுத்துடலாம் அடுத்த பேச்சும் எடுத்தாச்சு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு ஹாட்பாட் கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ